வணக்கம், வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜிடிவி. நான் குஹிலர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஜோதிடம், மருத்துவம், பரிகார கோயில்கள் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு ஒரு காணொலியில் மாற்றி பார்த்துட்டே வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு காணொலி என்னென்னா, ஒரு தோஷத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்ன தோஷம் அப்படின்னா, புணர்ப்பு தோஷம்னு ஒரு தோஷத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன தோஷம்? இப்போ சில பேர் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம், செய்ய போகிற ஒரு நல்ல விஷயத்தை வெளியில் சொல்கிறாங்கன்னா அந்த விஷயம் நடக்காமலே போயிடும். இவங்களுக்கு புணர்ப்பு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். சரி, புணர்ப்பு தோஷம்னா என்னென்னா, சனி சந்திரன் ஒரே கட்டில் இருந்தாலோ, அல்லது சந்திரன் உள்ள ராசியிலிருந்து சனி ஐந்தாவது ராசி, ஏழாவது ராசி, ஒன்பதாவது ராசியில் இருந்தாலோ அவங்களுக்கு புணர்ப்பு தோஷம் இருக்குது. நீங்கள் சனியிலேருந்தும் எண்ணலாம், சந்திரனிலேருந்தும் எண்ணலாம். எப்படியாக இருந்தாலும் அஞ்சு ஏழு ஒன்பது இல்லை சனி சந்திரன் இணைவு இப்படி இருந்துச்சுன்னா புணர்ப்பு தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இவங்க இப்படி நீங்கள் ஜாதகத்தை பார்க்குறீங்க, உங்களுக்கே புணர்ப்பு தோஷம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டூ வீலர் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர்கிட்ட சொல்கிறீங்க, நான் வந்து டூ வீலர் வாங்க போகிறேன், டூ வீலர் வாங்க போகிறேன்னு பத்து பேர்கிட்ட சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன டூ வீலர் முடிவு பண்ணீங்களோ அதை உங்களால் வாங்க முடியாது, வேறு ஒன்று வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவீங்க. இதே தான் செல்ஃபோனுக்கு. ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வந்து புணர்ப்பு தோஷம் இருக்குது, ஜுவல் வாங்க போகிறாங்க. ஒரு டிசைன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குறாங்க, கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அந்த டிசைன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க கடைக்கு போகிறாங்க, போகிறப்பே ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து இந்த ஜுவல்லரி ஷாப் போகிறேன், இந்த டிசைன் வாங்க போகிறேன், இவ்வளோ அமௌண்ட் இதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க ஜுவல்லரி ஷாப் போகிறப்ப அந்த டிசைன் இருக்காது, வேறு ஒரு டிசைன் வாங்கிட்டு வருவாங்க. இதே மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு ஜென் வந்து பொண்ணு பார்க்க போகிறாரு, பொண்ணு பார்க்க போகிறப்பே நிறைய பேர்கிட்ட சொல்லி ஒரு பெரிய லெவலில் ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு போகிறாரு. பார்த்த பொண்ணு ஒன்றுங்க, கல்யாணம் பண்ண பொண்ணு வேறு, பார்த்த பொண்ணு வேறு ஒரு பையனோட போயிருந்து கல்யாணம் பண்ண பொண்ணு வேறையாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், புணர்ப்பு தோஷம் அப்படின்னா நீங்கள் செய்ய போகிற விஷயத்த முதல்ல வெளியில் நல்ல விஷயங்களை வெளியில் சொல்லாதீங்க. யாருக்கு சொல்ல வேண்டிய மிக அவசியம் இருக்கோ அவங்கள்ட்ட மட்டும் சொன்னால் போதும். இது ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், இந்த புணர்ப்பு தோஷம் உள்ளவங்க எல்லாமே பிளான் ஏ பிளான் பின் எல்லா விஷயத்துலையுமே வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ ஏர்லியர், நீங்கள் வந்து ஒரு டூ வீலரில் வாங்க போகிறீங்கன்னா ரெண்டு விஷயம் மைண்டில் வச்சுக்கணும், ரெண்டு பிராண்ட் ஆஃப் டூ வீலர் மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட் பிராண்ட் இல்லாமல் செகண்ட் பிராண்ட் நீங்கள் போகிற மாதிரி உங்கள் மைண்டை வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த புணர்ப்பு தோஷம் லைஃப் லாங்காக உங்களை பாதிக்காது. இன்னொரு மிக முக்கியமான குறிப்பு, யாருக்கு புணர்ப்பு தோஷம் இருக்கோ, இப்போ ஒரு பையனுக்கு புணர்ப்பு தோஷம் இருக்குது அல்லது ஒரு பெண்ணுக்கு புணர்ப்பு தோஷம் இருக்குது, இவங்களுக்கு வந்து மேரேஜுக்காக வந்து நிச்சயம் பண்ணுறாங்க, நிச்சயம் பண்ணி முடிச்சிடறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, புணர்ப்பு தோஷம் உள்ள ஒரு பெண்ணை ஒரு பையனுக்கு நிச்சயம் பண்ணும் பொழுது நிச்சயம் முடிஞ்ச ஒரு மாதத்திற்குள் திருமணம் வச்சிடணும். மூணு மாதம் நாலு மாதம் இழுத்தீங்கன்னா அந்த பையனுக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் ஆகுறதில்ல. இந்த பையனும் பொண்ணும் ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காங்க, ஒரு லெவலில் நீ யார் நான் யாருன்னு புரிஞ்சு போயிடுது, ரெண்டு பேரும் விலகிடுறாங்க. இந்த பையன் வேணே வேணான்னு பொண்ணு சொல்லுது, இந்த பையனும் சொல்கிறான் அந்த பொண்ணு வேணே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நிச்சயம் நடந்த முடிஞ்சதுக்கப்புறம் இந்த புணர்ப்பு தோஷம் உள்ளவர்கள் வந்து கேப்பே விடக்கூடாது, ஒரே மாதம் மேரேஜ் முடிச்சிடணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த புணர்ப்பு தோஷம் இருந்தாலே ஒரு செயல் நடந்து முடிகிற வரைக்கும் பயங்கர டென்ஷனாக இருக்கும், லைஃப் லாங்காகவே இந்த புணர்ப்பு தோஷம் தொடருங்க. இதுக்கு வந்து பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ உங்கள் ஜாதகத்தை பார்க்குறீங்க, சந்திரன் சனி இணைவு இருந்துச்சு அப்படின்னா எப்போதுமே என்ன பண்ணால் பிளான் ஏ பிளான் பி நீங்கள் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பிளான் தட்டி போகிறப்ப செகண்ட் பிளானை சக்ட்டு நீங்கள் எஸ்யூர் பண்ணிட்டு போயிடணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து வெளியில் சொல்லக்கூடாது. நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, இடம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பத்து பேர், நான் வந்து வீடு கட்ட போகிறேன், நான் வந்து இடம் பார்க்க போகிறேன் பத்து பேர் சொன்னீங்கன்னா நீங்கள் வீடும் கட்ட முடியாதுங்க, இடமும் பார்க்க முடியாது. ஸோ புணர்ப்பு தோஷத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மேலே மேலே முன்னேறலாம். இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு வந்து பரிகாரம் இருக்கானா, பரிகாரம் கிடையாது. வாழ்நாள் முழுக்க இந்த புணர்ப்பு தோஷம் வந்து செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு சந்திரன் சனி சேர்க்கை இருந்தால் உங்களுக்கு புணர்ப்பு தோஷம் இருக்கிறது. ஆகையினால செய்ய போகிற நல்ல விஷயத்தை வெளியில் சொல்லாதீங்க, பிளான் ஏ பிளான் பி வச்சிங்க. எப்போதுமே உங்களுக்கு பிளான் ஏ சொதப்ப தான் செய்யும், பிளான் பி தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் போய் ஒரு பொண்ணை பார்ப்பீங்க, அது வந்து உங்களையே வேணான்னு சொல்லிட்டு போயிடும், இன்னொரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க, அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ புணர்ப்பு தோஷம் உள்ள எல்லாருக்குமே முதல் வாய்ப்பு தட்டி போய் ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த ரெண்டாவது வாய்ப்பு மிக சிறப்பாக அமையும். ஸோ நீங்கள் புணர்ப்பு தோஷத்தை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.